வெல்கம் டு ஆர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் மனமதில். மீண்டும் ஒரு அத்தியாயம் மனம் 1. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புது அத்தியாயத்தோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் பார்க்க, இதே மாதிரி நிறைய புது புது ஸ்கிரிப்ட்ஸ் படிக்க நம்ம சேனல் ஏபி டயல் டைம் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அத்தியாயம் மனமதில் மனம் 1. 2 வருடங்கள் இமைக்கும் நொடி பொழுதில் போல கடந்துடுச்சு. நவ் ஒரு பெரிய ஸ்கூல் பார்க்கிங் லாட்டில் ஒரு கார் வந்து நிற்குது. டிரைவர் சீட்லேருந்து ஷாம் அக்ஷிகாவை தூக்கிட்டு இறங்குறாரு. தேவதை வம்சம் நீயோ, தேனில அம்சம் நீயோன்னு பாட்டே பாடிடலாம். அப்படி ஒரு கியூட்னஸ், அதுவும் அந்த யூனிஃபார்மில் பால் பல் தெரிகிற சிரிப்பு, தென்னை மரம் போல் க்யூட்டாக ரெண்டு குடும்பி, கண்ணம் தொடுற கூந்தல், ஒதுக்கிற குட்டி கைகா, அவன் முகத்தில் அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுது. ஆனால் அக்ஷிகாவோட ஹாப்பினஸ்க்கு ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட்லேருந்து முகத்தை சுழிச்சிக்கிட்டு சரண் இறங்குறா. வேண்டா விருப்பா, அவனோட சைஸுக்கு பெருசாக இருக்க ஒரு பேக்கு மாட்டிக்கிட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கணேசன் இறங்குறான். கணேசன் சிரிக்கிறத பார்த்து சரண் முறைக்கிறான். கணேஷா முறைக்காதடா குட்டி பையா, அப்புறம் டீச்சர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன், இன்றைக்கி நீ ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சரண் உடனே முகத்தை பாவமாக வச்சுக்கிறான். கணேசன் ஆ அது ஷாம் நீல் டவுன் பண்ணி அக்ஷிகாவுக்கு குட்டி பேக் பேக் மாட்டி விட்டுட்டு அவள் காலரை சரி பண்ணிக்கிட்டே, அக்ஷிகா செல்லு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறீங்க, அங்கே அழுகக்கூடாது சரியா, அவள் நோஸை டச் பண்ணி, உன்ன மாதிரி க்யூட்டாக நிறைய குட்டிஸ் அங்கே இருப்பாங்க, எல்லார்கிட்டேயும் ஜாலியாக பேசணும். அக்ஷிகா பாவியமா ஹம் ஹம்னு ராகத்தோடு தலையாட்டுறான். டீச்சர் இருப்பாங்க, அவங்கள அத்தை சித்தி மாதிரி தான், அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. அழுக வந்ததுன்னா மாமாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லணும், மாமா உன்னை பார்க்க ஓடி வந்துடுவேன் சரியா சொல்லுன்னு ஃபோர்ஹெட் முத்தம் கொடுக்குறாரு. அக்ஷிகா அழகாக ஸ்மைல் பண்ணுறான். கணேஷா அண்ணா எனக்கெனோ அக்ஷிகா குட்டியை விட நீ தான் பயப்படுறேன்னு தோணுது, அவளை பாருண்ணா ஸ்கூலுக்கு போகிறேன் அவ்வளோ குஷியாக இருக்கா, அப்படியே இவனை பாரு முகத்தை எப்படி வச்சுருக்கான்னு விட்டு அழுதுடுவான், இவனுக்கு தான் நீ அட்வைஸ் பண்ணணும். சாரன் நான் உன்னை அழுகல, அக்ஷிகா தான் அழுகுவா. அக்ஷிகா நான் அழ மாட்டேன். ஷாம் எஸ் பாப்பா அழுக மாட்டாங்க, அப்பா அம்மா போல் பிரேவ் கேர்ள். சரண் இங்கே வான்னு கூப்பிட்டு அவன் ஹெட்டை ஜென்டலாக ஸ்ட்ரோக் பண்ணி, ஸ்கூலை பார்த்து பயப்படக்கூடாது சரண், இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான், ப்ரீ கிளாஸ், ஸோ ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு போகணும்ல. சரண் சாரி மாமா. ஷாம் சரி டீச்சர் எதுவும் சொல்ல மாட்டாங்க, பிரே பாய் போல் போய் கிளாஸ் அட்டன் பண்ணணும் சரியா. சரண் சரின்னு தலையாட்டுறான். அக்ஷிகா சரு அண்ணா பிரே பாய் சொல்ல தெரியாமல் அவள் பாசையில் சொன்னதை கேட்டு சரண் சிரிச்சிடுறான். ஷம் கணேஷா ரெண்டு பேரையும் பத்திரமா பார்த்துக்கோ. கணேஷா சரிண்ணா. சரண் நான் அக்ஷிகாவை பார்த்துக்கிறேன் மாமா. அக்ஷிகா அப்போ மாமாவை நான் பார்த்துக்கிறேன். கணேசன் என்ன நீங்கள் பார்த்துக்கிறீங்க, சரிதான் சரியாண்ணா டைம் ஆச்சு நாங்கள் உள்ளே போகிறோம். ஷாம் ம். கணேசன் ஒரு கையில் அக்ஷிகாவையும் இன்னொரு கையில் சரணையும் பிடிச்சிட்டு போகிறான். ஷோல்டர்லேருந்து சரைஞ்சிக்கிட்டே ஒரு பேக்கை திரும்பி போட்ட தெரியாமல் கையை தூக்கி தூக்கிக்கிட்டே கணேசனோட நடக்கி ஈடு கொடுத்து தட்டி தட்டி வேக வேகமாக நடந்து போகிறா அக்ஷிகா. ஷாம்க்கு அக்ஷிகா விட மனசே இல்லை, அவன் கண் பார்வையிலேயே மறைகிறவர் அங்கேயே நிற்கிறாரு. ஷாம் மைண்ட் வாய்ஸ் ஆதி இன்னைக்கு உன்னோட பொண்ணு முதல் முதலாக ஸ்கூலுக்கு போகிறாடா,
நேற்று தான் அவளை உன் கையில் பார்த்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 3 வருஷம் ஓடி போயிடுச்சு. கூடவே நீயும் பார்வதியும் போயிட்டீங்க. இன்னும் ஒரு துளி கண்ணீர் கண்ணத்தோட மனசில் ஆழமாக பதிஞ்ச நினைவுகள் கண்ணீரோட கரைஞ்சி வெளியே வருது. அதோட காரில் வந்து ஏறி உட்காராரு. இருந்தும் அவரால் அந்த நினைவுகளை இருந்து வெளியில் வர முடியலை. ஷாம் ஏதோ ஒரு விரக்தியில் ஸ்டியரிங்கில் கையை பலமடிச்சுக்கிறார். ஷாம், மெமரிஸ் எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதோ அவ்வளோ வேதனையும் கொடுக்குது. நீயும் பார்வதியும் இருந்திருந்தால் அவள் ஸ்கூலுக்கு போகிறத பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க. எந்த சந்தோஷத்தையும் முழுசாக அனுபவிக்க விடாமல் தான் கிட்ட உங்களை கூப்பிட்டேன். எப்படி அந்த கடவுளுக்கு மனசு வந்துச்சு? அது இன்னும் என் கண்ணு முன்ன நிற்குதுடா. நீ முதல் முதல்ல அக்ஷிக்கு அவள் கையில் வாங்கினது கண்ணீர் தெலும அந்த இன்சிடென்ட் நிழல் போல் அவர் முன்னாடி வந்து போகுது. ஃப்ளாஷ்பேக், 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல், அதோடய பின்பக்கம் காரிடாரில் ஆதி ஷாமும் ரொம்ப டென்ஸ்டாக நிற்கிறாங்க. ஆதி மனசு பட பட நடிச்சுக்குது. ஷாம் பயமாக இருக்குடா. ஷாம், ஆதி ரிலாக்ஸ், எதுவும் ஆகாது. ஆனால் ஆசியால் ரிலாக்ஸாக இருக்க முடியலை. அவர் கால் தரையில் பட ஆதி, நான் போகிறேன்டா, அவள் பக்கத்தில் நான் இருக்கணும்னு போக பார்க்குறாரு. ஷாம் தடுத்து, ஆதி எதுவும் ஆகாது, கொஞ்சம் நேரம்டா, நில்லு, வந்துடுவாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்க ஒரு நர்ஸ் செஸ்ட் போன் பேபியை டவுல ரேப் பண்ணி யாருக்கும் தெரியாமல் பதுங்கி பதுங்கி பயத்தோடு எடுத்துகிட்டு வராங்க. ஷாம் ஆதியை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நர்ஸ் வரதை பார்க்குறாரு. கண்ணை பிரைட்டாக ஷைன் அடிக்குது. ஷாம், ஆதி ஆதி என்னன்னு ஷாம் பார்த்துட்டு அவர் எங்கே பார்க்குறேன்னு திரும்பி பார்க்க, ஆதியோட கணக்கு டவுல் ரேப் பண்ணி கொண்டு வர பேபியோட கால் தான் ஃபர்ஸ்ட் தெரியுது. பிங்க் கலரில் ரொம்ப ரொம்ப குட்டியாக மென்மையாக இருக்க கால்கள். ஆதி பார்த்தவர் எல்லாம் மறந்து சில போல் அந்த குட்டி பாதங்களே பார்த்துட்ருக்காரு. நர்ஸ் பக்கத்தில் வராங்க. குட்டி முகம் புசுன கண்ணும் கண்ணை இறுக்கி மூடிட்டு கையை இறுக்கி மூடிக்கிட்டு இருக்கா. முதல் தடவை ஆதி அக்ஷிகா முகத்தை பார்க்குறாரு. கண்ணிலிருந்து கண்ணீர் தானாக வருது. நர்ஸ், வாங்கிக்கோங்க சார். பொண்ணு, இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கின்றதே, இவள் தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கின்றதே. ஆதிக்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. மலைச்சி போய் நிற்கிறார். அவரோட கண்ணு அக்ஷிகா முகத்தை விட்டு அகற்ற முடியலை. ஏதோ ஒரு புது தயக்கம், வாங்கணும்னு மனசு துடிக்குது, ஆனால் கை வர மாட்டேங்குது. ஷாம் ஆதி ஷோல்டரை ஷேக் பண்ணி, வாங்க ஆதி. ஆதி ஷாமை பார்த்துட்டு திரும்பி அக்ஷிகா பார்க்குறாரு. கை நீட்ட நர்ஸ் அவளை ஆதி கையில் வைக்கிறாங்க. அவர் உதிரத்தில் உதிச்ச மென்மையான உயிரே அவர் கையில் இருக்கு. அக்ஷிக்கு அவர் கையில் நெல்கிறா. ஆதியோட இதயம் பல மடங்குக்கு வேகமாக துடிக்குது. அவர் முகத்தை அது நல்லாவே தெரியுது. பயம், இதுவரை இப்படி ஒரு பயம் அவருக்கு வந்ததே இல்லை. குட்டி பேபியையும் பேபி யான் பண்ணிக்கிட்டே கை காலை ஸ்ட்ரெச் பண்ணுறான். ஆதி சரியாக பிடிக்க திணறாரு. ஷாம் ஃபேஸ் ஒரு ஸ்மைல் வருது. குட்டி குட்டி கண்கள் திறந்து முதல் தடவை அவள் அப்பாவை பார்க்குறா. கண் திறந்து இவள் பார்க்கும்போது கடவுளை இன்று நம்பும் மனது. இங்கே ஆதிக்கும் மனசெல்லாம் பட்டாம்பூச்சி தான் பறக்குது. முழிச்சு முழிச்சு பார்க்குறா. ஆதி ஆனந்த் கண்ணீரோட சாஃப்டாக நெத்தியில் முத்தமிடுறாரு. தந்தை யவனன் அழகிய தருணம். ஷாம் அந்த மூமெண்ட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறாரு. சீன் ஃபேஸ் அண்ட் ஓப்பன் செட் ப்ரெசன்ட். அந்த ஃபோட்டோ அவர் மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஷாம்னால் ஆதியும் பார்வதி இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. இருந்தாலும் உண்மையை மாற்ற முடியாது தானே. தன்னை தேத்திக்கிட்டு கார் எடுக்கிறார். சீன் ஷிஃப்ட்ஸ் டு நியூயார்க் ஹாஸ்பிட்டல். நைட் டைம், எமர்ஜென்சி வார்டில் பரபரப்பாக டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. வெயிட்டிங் ஏரியாவில் ஒரு பொண்ணு நீல கை வச்சு பேலன்ஸ் பண்ணி ஃபேஸ் க்ளோஸ் பண்ணி உட்காந்துருக்காள். ஒருத்தர் பதட்டமாக விசாரிச்சுட்டு அந்த வெயிட்டிங் ஹாலுக்கு வந்து இவங்கள பார்த்து அப்படியே நிற்கிறார். க்ளீன் ஷேவ்ட் ஃபேஸ், அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் பர்சன். இவர் எப்போவும் ஃபார்மல் பிஸ்னஸ் கோட் ஷூட்டில் தான் பார்க்க முடியும்.
அவர் இன்டெலிஜென்ட்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஐ ஸ்பெக்ஸ் போட்டிருப்பார். பார்க்கவே ரிசர்வ்டு பர்சன்னு தெரிஞ்சிடும். நோ ஸ்மைல், பட் ஹிஸ் சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் அ லாட் தென் வேர்ட்ஸ். அவங்கள பார்த்ததோ எதுவும் பேசாமல் அவங்க பக்கத்தில் போய் உட்கார்றார். அவரோட ப்ரெசன்ஸ் அறிஞ்சு அந்த பொண்ணு முகத்தை லிஃப்ட் பண்ணுறாங்க. வெல், ஹர் அப்பியரன்ஸ் மாடர்ன் ஹைஃபை பர்சன், ரூட் அண்ட் ஹம்பிள். அண்ணா, ஐ எம் லூசிங் மை ஹோப் அண்ணா. ஷி அத்துக்கு மேலே பேச முடியல. அவங்க அண்ணா ஆன்சர் பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க. என்னால் நான் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போயிடுமாண்ணா. அவள் கண் திறக்க மாட்டேங்கிறானா, டாக்டர்ஸ் ஹோப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஹார் பிஃபோர் அவளுக்கு மூச்சு திறத பார்த்ததும் எனக்கு என்னோடய மைண்ட் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சுண்ணா. தட் பர்சன் ஆரணி, நான் அவள் கை மேலே கை வைக்கிறார். ஆரணி, நோ அண்ணா, ஐ கான்ட். அவனோட ஹஸ்பண்ட் என்னை நம்பி என் கையில் ஒப்படைச்சாங்க அண்ணா. ஆனால் இப்போது என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்னு ஒரு ஃபீல் நிமிர்ந்து. ஏன்னா என்னால் யாருக்குமே நடந்து நடக்க மாட்டேங்குது. என்னோட பேட் லக், அவரோட உயிரே பறிச்சிடணும்னு பயமாக இருக்கு அண்ணா. தட் அண்ணா ஆரணி, டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப், எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். நர்ஸ் வந்து டாக்டரை கூப்பிட்றாங்கன்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அட் டாக்டர்ஸ் ரூம், தட் பர்சன், டாக்டர் அவங்களுக்கு இப்போ எப்போ எப்படி இருக்கு? டாக்டர் அவரோட ஸ்பெக்ஸை காட்டி வச்சுட்டு, அவங்களோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் தான், சொல்ல போனால் அது ரொம்ப ரேர் கோமா கேஸ் தான். வி ஹவ் ட்ரைட் அவர் பெஸ்ட், 2 hours அவங்க கான்ஷியஸ் ரீகெயின் ஆகலைன்னா ஐ எம் சாரி. ஆரணி ஃபிங்கர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். மைண்ட் வாய்ஸ், காட் ப்ளீஸ் ப்ளீஸ் சேவ் ஹர் ப்ளீஸ். தட் பர்சன், டாக்டர் அவங்கள பார்க்கலாமா? டாக்டர், ஷோர் யூ கேன், மேபி நீங்கள் பேசுகிறத கேட்டு மிராக்கிள்ஸ் நடக்கலாம். ஆரணி வேகமாக கண்ணை தொடச்சிக்கிட்டு எழுந்து போகிறாள். எமர்ஜென்சி வார்ட் திறந்து உள்ளே பார்க்குறா. அழுகியாக வருது. கண்ணை தொடச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறா. கிட்ட போக போக அந்த பெட்டில் படுத்துருக்கவங்க ஃபேஸ் தெரியுது. பார்வதி.